தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கு திருப்புகட்சியும் கனமும் உண்டாகட்டும். இந்த மாதத்தின் முதல் நாள் தோக்க வழிபாட்டிற்கு இந்த மெய்நிகர் வழிபாட்டின் வழியாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுடைய அன்பு பிரசன்னமும் ஆதரவும் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருவார்த்தைகளினால் உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கடவுளுடைய திருப்பிரசன்னம் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவதாக. ஜெபத்தோடு கூட இந்த வழிபாட்டை நாம் ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து இந்த மாதத்தை அவருடைய திருக்கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இப்புதிய நாளின் துவக்க நாளுக்காக நன்றி சொல்லிமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் தேவரீர் நாங்களுமே வழிபடவும், இந்த புதிய மாதத்தின் துவக்க நாளிலே உம்முடைய திருவருட்பிரசன்னத்தை நாங்கள் நாடி நிற்கவும், குறிப்பாக இந்த நான்காம் கட்ட ஊரடங்குக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட தளர்வுகள் அளித்திருக்கிற இந்த சூழலிலே இறைவா நாங்கள் உம்மை நெருங்கி ஜீவிக்கவும் உம்மிலே பற்றுறுதி கொள்ளவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பல்வேறுபட்ட வாய்ப்புகளுக்காக கடந்த நாட்களிலே கற்றுத்தந்த பாடங்களுக்காக கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. தேவரீர் இந்த வழிபாட்டின் வழியாக நீர் எங்களை நிலைப்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் உடைய தெய்வீக கிருபை எங்களை ஆண்டு கொள்ளட்டும். உம்முடைய புது நன்மைகளால் எப்பொழுதும் நாங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கு ஆண்டவரே உடைய அனுகூல துணையை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் அருளாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு துதியும் கனம் உண்டாகத்தக்கதாக நாம் பாமாலையிலே 340வது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து கழிகூற கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே எங்கள் உதறுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். பாவ அறிக்கை ஏறெடுப்போம். நம்மிலே நாம் குறையில்லை என்று சொல்லுவோமானால் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருப்போம். நமக்குள் உண்மையற்று போகும். ஆனால் நம்முடைய குறைகளை அவருடைய திரு சமூகத்திலே அறிக்கையிட்டால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை மீட்டு நீங்களாக்கி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றுபவரும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனியுடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர். உடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவருடைய நம்பிக்கையிலே நற்செய்தியின் வழியாக நாம் பற்றுறுதி கொள்வோம்.
நம்முடைய பாவ அறிக்கையை ஆண்டவருடைய திருசமூகத்திலே ஏறெடுப்பதற்கு நம்மிலே நாம் அமைதி காத்து அவருடைய திருக்கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இரண்டாம் பாவ அறிக்கையை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களுமே நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை நீர் சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட நீர் எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய, இந்த மாதத்திற்குரிய திருமறை பகுதியாகிய தியான பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 45 அத்தியாயத்தை நாம் வாசிக்க கேட்போம். இம்மாத தியானத்திற்கென்று தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி சங்கீதம் 45:1-17 வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். சங்கீதம் 45:1-அவ்வதிகாரம் முடிய, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுப்புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் போடுகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமும் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுக்கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளைப்போளம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. உமது நாயகர்களுக்குள்ளே அரசரின் குமார்த்தைகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீருக்குமாரத்தை காணிக்க கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். பாடம் முடிந்தது. கடவுளே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, மீண்டுமாக நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த புதிய மாதத்திற்குள் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் தந்த வாழ்வுக்காக, வளங்களுக்காக, கிட்டத்தட்ட கடந்த 5 கால இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பட்ட நெருக்கங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்திய தன்மைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த புதிய மாதத்திலே நாம் பிரவேசித்திருந்தாலும் நான்காம் கட்ட ஊரடங்கு என்று சொல்லப்படுகிற
பல்வேறுபட்ட தளர்வுகள் இந்த காலகட்டங்களில் அளித்திருந்தாலும் ஆண்டவர்தாமே இந்த நாட்களிலே நமக்குரிய பாதுகாப்பையும் பிரசன்னத்தையும் அவர் அருளுகிற வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அவருடைய திருக்கரத்திலே அர்ப்பணிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த புதிய மாதத்திலேயும் ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் நம்மோடு கூட நிலைத்திருப்போம் என்பதிலே ஐயமில்லை. அப்பேற்பட்ட ஆண்டவருடைய அருட்துணை உங்களோடு கூட இருப்பதற்காக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாம் சிந்தித்து கொண்டு வருகிற தொடர் தியான பகுதியாகிய சங்கீதங்களின் புத்தகம் 45 அத்தியாயம் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டது போல இந்த திருப்பாடல் கிறிஸ்துவையும் மனவாட்டியாகிய திருச்சபையையும் ஒப்புமைப்படுத்துகிற பாடலாக இது காணப்படுகிறது. கிரைஸ்ட் அண்ட் இஸ் சர்ச் என்று சொல்லி இந்த திருப்பாடலுக்கு நாம் பொருத்தமான ஒரு தலைப்பை கொடுக்கலாம். இது ஒருவேளை திருமண பாடலாகவும் இது கருதப்படுகிறது. எ ராயல் வெட்டிங் சாங் என்று சொல்லியும் இது அழைக்கப்படுகிறது. இந்த திருமண வாழ்வு அல்லது திருமணம் என்பது மிக முக்கியமான அனுபவத்தை இந்த உலக வாழ்க்கையிலே தருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த காலங்களிலே இந்த திருமண வாழ்வு என்பது மிக அழுத்தமான ஒன்றை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு காலங்கள், தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நல்விதமாக அமைய வேண்டும் என்கிற இயக்கங்கள், இன்னொரு விதத்திலே அநேக அன்பர்கள் இதிலே பங்கு பெற இயலாத சூழல்கள், பல கட்டுப்பாடுகள் என்கிற சூழல்கள் எல்லாம் இதிலே காணப்படுகிறது. இப்பேற்பட்ட சூழல்களுக்கு மத்தியிலே இந்த இல்லற வாழ்வு அல்லது இந்த இல்லறம் என்கிற அமைப்பானது மிக பொருத்தமான ஒரு சூழலையும் வாழ்விலே ஒரு சிறப்புக்குரிய தன்மைகளையும் கற்றுத்தரக்கூடியதாக காண்பிக்கிறது. இந்த 45 அத்தியாயம் ஒரு மனிதனையும் ஒரு மனுஷியையும் இணைக்கப்படுகிற இணைப்பு மாத்திரமல்ல, கடவுள் இந்த திருச்சபையை மனவாட்டியாகிய ஏற்றுக்கொள்கிறார் என்கிற அமைப்பை இது வெளிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. ஒருவேளை இப்பேற்பட்டதான இதற்கு இணையான பாடல் இந்த திருப்பாடல்களிலே வேறு எங்கும் காணப்படவில்லை என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இது நேரிடையாக வரப்போகின்ற மெசியாவை குறித்தும் ஆண்டவரால் எழுப்பப்பட்டிருக்கிற இந்த திருச்சபையை குறித்தும் இதை விவரிக்கக்கூடிய பாடலாக இது காணப்படுகிறது. இந்த பகுதியில் 1 முதல் 9 திருவார்த்தைகள் வரைக்கும் நாம் பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் மணவாளனை பற்றி குறிப்பிடப்படுகிற, மணவாளனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடலாக இது காணப்படுகிறது. இந்த 45 அத்தியாயம் 1 முதல் 9 திருவார்த்தைகள் வரைக்கும் இட் அட்ரஸ் டு த கிங் குரூம் என்று சொல்லி பார்க்கலாம். மணவாளனை பற்றி, அரசனை பற்றி பாடுகிற பாடல். 10 திருவார்த்தை முதல் 15 திருவார்த்தை வரைக்கும் அரசியை பற்றி சொல்லப்படுகிற கூற்றாக இங்கே காணப்படுகிறது. இட் டாக்ஸ் அபவுட் த குயின், மணவாட்டியை பற்றி, மணவாட்டியாகிய திருச்சபையை பற்றி. 16 மற்றும் 17 திருவார்த்தைகள் அங்கே இறை மாட்சியையும் அல்லது இறை ஆசியை பற்றி குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளாக இங்கே காணப்படுகிறது. எதிர்வருகிற மெசையாவை குறித்து விளக்குகின்ற நிகழ்வாக இங்கே ஆண்டவருடைய வார்த்தையானது எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாடலின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த முதல் பகுதியில் 1 முதல் 9 பகுதி வரைக்கும், 9 திருவார்த்தை வரைக்கும் முதல் பகுதியாகவும், 10 முதல் 17 திருவார்த்தை வரைக்கும் 2 பகுதியாகவும் இதை நாம் பிரித்து காட்டலாம். ஆகவே இந்த 2 பகுதிகளை உள்ளடக்கிய அத்தியாயமாக இந்த சங்கீதமானது காணப்படுகிறது. நான் இந்த மாதத்திற்குரிய திருவார்த்தைகளாக 3 குறிப்புகளை நான் கோடிட்டு காட்டி அவற்றின் வழியாக நான் மையப்படுத்த விரும்புகிறேன். 1, த நியூனஸ் ஆஃப் த சர்ச், திருச்சபையின் புதிய வாழ்வு. பழையவைகளை மறந்துவிட்டு புதியவைகளை பின்பற்றுவதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். டு ஃபர்கெட் அபவுட் வாட் ஹேப்பன்ட் அர்லியர், நடைபெற்ற நிகழ்வுகளை மறந்துவிட்டு புதியவைகளை பின்பற்றுவதற்குரிய வாழ்வாக இந்த திருச்சபையின் மூலம் ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை அநேகர் எனக்கு தொலைபேசியிலே அழைப்பு கொடுத்து கேட்டார்கள், ஐயா திருச்சபை எப்படி இந்த மாதத்திலே திறந்திருக்குமா அல்லது வழிபட முடியுமா என்கிற பல கேள்விகள் எல்லாம், ஒருவேளை அரசின் வழிகாட்டுதல்களுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்கிற சூழல்களோடு கூட, சில தளர்வுகளோடு கூட இம்மாதமானது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்பேற்பட்ட சூழல்களிலே ஆண்டவர் மனவாட்டியாகி இந்த திருச்சபையை புதுமைப்படுத்த விரும்புகிறார். God wanted to renew this church in terms of creating such newness within us.
நம்முடைய வாழ்வுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்வை எழுப்புவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். பழைய வாழ்வை அல்ல, பழைய வாழ்வோடு கூட தொடர்புடைய காரியங்களை அல்ல, நம்முடைய மனித சிந்தைக்குள்ளாக ஏற்படுத்தப்படக்கூடிய அநேக காரியங்களை நிறைவேற்றுவதற்கல்ல. இந்த திருச்சபையின் வழியாக ஆண்டவருடைய அருட்சிந்தையை பெற்று புதிய திருச்சபையாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த 5 மாத காலத்திற்கு பிற்பாடு நம்மை வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். த நியூனஸ் ஆஃப் த சர்ச், எவ்ரிதிங் இஸ் நவு நியூ. ஆகவே இந்த காலகட்டங்களிலே அனைத்தையும் புதியவைகளாக நான் மாற்றுவதற்கு அழைக்கிறேன். இந்த முதல் வார்த்தை இங்கே முதல் பகுதியில் பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் துவக்கப்படுகிறது. தி சாம் ஓபன்ஸ் வித் எ குட் வேர்ட் தட் மை ஹார்ட் இஸ் ஓவர் ஃப்ளோயிங், என் இருதயம் மகிழ்கிறது என்று சொல்லி அங்கே புகழ்ந்து பாடுகிறார். திஸ் இஸ் எ கோல் ஆஃப் அவர் டெய்லி குவைட் டைம் அண்ட் அவர் ப்ரேயர். இதுதான் நம்முடைய வாழ்வின் அனுதின ஜபமாகவும் நம்முடைய நோக்கமாகவும் மாற வேண்டும். என் இருதயம் கடவுளுக்குள் மகிழ்கிறது. இன்றைக்கு பல்வேறுபட்ட சூழல்கள், முரண்பாடுகள், இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரோடு கூட பற்றி கொள்வதற்கு, ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்வதற்கு, ஆண்டவர் ஏற்புடைய வாழ்வை நமக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலங்களில் அவர் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இந்த 5 மாதங்களுக்கும் மேற்பட்ட அந்த நாட்களிலே இறைவன் நம்மோடு கூட துணை புரிந்தார், வழி நடத்தினார். நம்முடைய நெருக்கங்களிலே, நம்முடைய போராட்டங்களிலே, கடினமான நேரங்களிலே, நம்முடைய கடன் தொல்லைகளிலே, வியாதியின் சூழல்களிலே ஆண்டவர் நம்மை மேம்படுத்தினார். அதைத்தான் இந்த திருச்சபையின் வழியாகவும் இன்றைக்கு புதியவனவாக மாற்றுவதற்கு, புதிய மனவாட்டியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைப்பதற்கு அறைவுகோல் விடுக்கிறார். இந்த ஓவர்ஃப்ளோ என்கிற வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஈ டெனோட்ஸ் த எக்ஸைட்டட் எமோஷன், எதையோ ஒன்றை பெற்றுக்கொண்டதை போல ஒரு மகிழ்ச்சி. ஒருவேளை இன்றைக்கு அறிவித்த இந்த செயல்பாடுகள் எல்லாம் இனி ஈ பாஸ் தேவையில்லை, அல்லது போக்குவரத்து எல்லாம் சரி செய்யப்படுகிறது, இப்பேற்பட்ட பல தளர்வுகள் இன்றைக்கு கொடுக்கப்படுகிற பொழுது நம்மையும் அறியாமல் பல்வேறு நிகழ்வுகள் மனங்களிலே ஏற்படுகிற காரியத்தையும் நாம் பார்க்கலாம். This has been began with that excited emotion. My heart overflows. என் இருதயம் அப்படித்தான் மகிழ்கிறது என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். என் நாவு அப்படித்தான் ஆண்டவரை கம்பீரித்து பாடுவதற்கு உதவுகிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். 2 மற்றும் 3 திருவார்த்தைகளை நம்ம பார்க்கின்ற பொழுது அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். He highlights the glory of the groom. மணவாளனுடைய வல்லமையையும் மாட்சிமையையும் அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். 2 திருவார்த்தை, மானிட மைந்தருள் பேரழகு பெற்ற பெருமகன் நீர் என்று சொல்லி திருவிவிலியம் இப்பேற்பட்ட வார்த்தைகளை கொண்டு விளக்குகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். 3 மற்றும் 5 திருவார்த்தைகள் வரைக்கும் அங்கே பார்க்கின்ற பொழுது, இட் ஃபோக்கசஸ் த கிங்ஸ் வார்ட், உம்முடைய கணைகள் கூறியன, அவைகள் மற்றவர்களுடைய நெஞ்சிலே பாய்கின்றன, மக்கள் எல்லாம் உடைய காலடிகளிலே வீழ்ந்துடுவார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். அன்பிற்குரியவரே, இந்த புதிய வாழ்வை திருச்சபையின் வழியாக கொடுக்கிற ஆண்டவர் அவருடைய வலிமையையும் ஆற்றலையும் அவருடைய நீதியையும் இங்கே குறிப்பிட்டு இந்த பகுதியின் வழியாக விளக்குகிறார். சர்வ வல்லவர் நமக்கு துணை நிற்கிறார், சர்வ வல்லவர் நம்மை பாதுகாக்கிறார், சர்வ வல்லவர் நமக்கு அனுகூல துணையாக இருந்து இந்த புதிய மாதத்திலேயும் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாம் புதியவனைகளாக மாற்றப்படுகிறது. பழையவைகள் ஒழிந்து போயின என்று சொல்லப்படுகிற கூற்றை போல இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் புதிய வாழ்வை நமக்கு தந்தருவதற்கு நம்மை அழைப்பித்திருக்கிறார். தொடர்ந்து அங்கே பார்க்கிறோம், 7 திருவார்த்தையிலே பார்க்கின்ற பொழுது, நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு என்று சொல்லி, த ஸ்டேட்டஸ் ஆஃப் த கிங், மணவாளனுடைய அந்த அமைப்பை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளனுடைய வாழ்வு முறையை பற்றி அங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. ஈ ரூல்ஸ் ரைச்சஸ்லி, அவர் நீதியோடு கூட நியாயந்திருக்கிறவர், அரசாளுகிறவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். உம் அரச தோழரினும் மேலாய் உம்மை உயர்த்தினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வரப்போகின்ற மெசையாவை குறித்து அங்கே சூசகமாக குறிப்பிட்டு காட்டப்படுகிற வார்த்தையையும் அங்கே நாம் கண்டுகொள்ளலாம். 8 திருவார்த்தையில் நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது, புதிய வாழ்வையும் புதிய அனுபவத்தையும் விளக்கக்கூடிய தன்மை அங்கே விளக்குகிறார். நறுமணத்துகள் அகிலோடு இளங் வலங்கத்தின் மணங்கமழும் உம் ஆடையெல்லாம் தந்தம் இழைத்த மாளிகை தனியிலே யாழிசை உம்மை மகிழ்விக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறார்.
எத்துணை உயர்வையும் வாழ்வையும் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளையும் அங்கே அழகுரை விவரிப்பதை நாம் அங்கே பார்க்கலாம். எல்லாம் புதிய வாழ்வை புதிய சூழலை பிரதிபலிக்கக்கூடிய உருவகங்களாக இங்கே விளக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். குறிப்பாக ஆறாம் திருவார்த்தையிலே முந்தைய திருவார்த்தையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம் யுவர் த்ரோன் ஓ காட், உம்முடைய அரியணை என்று சொல்லி அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். இட் இஸ் ஃபார் எவர் அண்ட் எவர், அது எல்லா நாட்களுக்கும் எல்லா சூழலுக்கும் உரியது என்பதை அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய வாழ்வை அருளி செய்கிற ஆண்டவர் இது ஏதோ ஒரு சில காலத்திற்கு மாத்திரமல்ல, எதிர்நோக்கி இருக்கிற அத்துணை காலங்களுக்கும் நம்முடைய வாழ்விற்கும் புதியவனைகளாக மாற்ற விரும்புகிறார். இந்த வரலாற்றிலே ஒருவேளை இப்பேற்பட்ட இந்த நாட்கள் கடந்து போன இந்த 5 மாதங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்வின் வரலாற்றிலே மறக்க இயலாத நாட்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இவைகளின் வழியாக புதியவைகளாக மாற்றுவதற்கு விரும்புகிறார். இரண்டாவது கூற்று இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது நாம் பார்க்கலாம், God loves the church என்று சொல்லி இரண்டாம் கூற்று, கடவுள் இந்த திருச்சபையை நேசிக்கிறார், ஆண்டவர் இந்த திருச்சபையை நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். The relationship between God and Israel, constantly represented in the Old Testament, in the emblem of a marriage. திருமணம் என்கிற நிகழ்வின் வழியாகத்தான் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரும் அங்கே இணைக்கப்படுகிறார்கள் என்கிற கூற்றை அது விவரிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் திருச்சபையை மனவாட்டியாகவும் இணைக்கப்படுகிற இந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் திருமண வாழ்வை குறிப்பிட்டு காட்டுவதாக காணப்படுகிறது. அதற்காகத்தான் பல்வேறுபட்ட இடங்களிலே மாத்திரமல்ல ஊமைகளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விவரிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, குறிப்பாக இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது திருச்சபை கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக காணப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த திருச்சபையை நேசிக்க விரும்புகிறார். He wants to love the church. ஆகவே நாம் ஆண்டவரை பற்றிக்கொள்வது மாத்திரமல்ல அவர் நம்மை நேசிக்கிற அந்த வாழ்வை ஏற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திருச்சபையின் வழியாக ஆண்டவரோடு கூட நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு, அவரோடு கூட வளர்வதற்கு, அவருடைய வாழ்க்கையிலே பற்றுறுதி கொள்வதற்கு, அப்பேற்பட்ட வாழ்வை ஆண்டவர் நமக்கு அருளி செய்வதற்காக விரும்புகிறார். ஈ லவ்ஸ் த சர்ச், தேர்ஃபோர் த சர்ச் ஹாஸ் பின் கன்சிடர்ட் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கலாம். மெனி எ டைம்ஸ் வி வாண்டட் டு டிட்டர்மைன் த டிவைன் ஆக்ட், அநேக நேரங்களிலே தெய்வீக சித்தங்களை இப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானித்து கொண்டிருக்கிறோம். வேரஸ் God wants us to discern the way of God. ஆனால் ஆண்டவர் அவருடைய திருவுள சித்தத்தின் வழியாக அவருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறார். ஆகவே தான் இந்த திருச்சபையை புத்தாக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல இந்த திருச்சபையை அவர் நேசிப்பதற்கும் அதிகமாக விரும்புகிறார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை நேசிப்பதற்கு, நம்முடைய வாழ்வை இந்த திருச்சபையின் வழியாக மீண்டும் இணைப்பதற்கு, அவரோடு கூட வாழ்ந்து காட்டுவதற்கு, சாட்சியுள்ள வாழ்க்கையில் நிலைத்திருப்பதற்கு மீண்டும் நம்மை அறைகூவி அழைக்கின்றார். அதற்காகத்தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது 9வது திருவார்த்தையிலே, அருமை மிகு அரசின மகளிர் உம்மை எதிர்கொள்வர், ஓபேரின் பொன்னணிந்து வடிவாக நீர் வலப்புறம் நிற்கின்ற பட்டத்து அரசி என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையின் வாழ்வை ஆண்டவரோடு கூட இணைத்து பார்க்கிற நிகழ்வாக இங்கே சங்கீதக்காரன் விளக்குகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். God loves the church. எபேசியர் 5:25 பார்க்கின்ற பொழுது கிரைஸ்ட் லவ்ட் இஸ் சர்ச், ஆண்டவர் சபையின் மீது, கிறிஸ்து சபையின் மீது அன்பு கூர்ந்தார். And he gave his life for her. திருச்சபைக்காக தன்னுடைய வாழ்வை தந்தார் என்று சொல்லி அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த இடத்துல பார்க்கிறோம் கரைதிரையற்ற என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. Without spotless and without blemish என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. He has clothed in his righteousness என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதியின் வஸ்திரத்தினால் நம்மை தரித்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே விளக்கப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். அன்புடையோரே, God wants us to be the spotless and blameless என்று சொல்லி நாம் கரைதிரை அற்றவர்களாக வாழ்வதற்காக ஆண்டவர் இந்த திருச்சபையின் வழியாக மீண்டும் நம்மை அழைத்திருக்கிறார்.
ஒருவேளை இந்த புதிய சூழலிலே இந்த புதிய மாதத்திலே பழையவைகளை நாம் மறந்து ஆண்டவரோடு கூட நெருக்கமான உறவை வளர்த்து கொள்ளவும் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து ஆண்டவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார் என்கிற தன்மைகளோடு கூட அவரை உறுதியாய் பற்றி கொள்ளவும் இந்த நாட்களிலே நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் யோவான் 14 அத்தியாயம் 2 திருவார்த்திலே சொல்கிறார், நான் அநேக வாசஸ்தலங்களை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், ஆகவே அது உங்களுக்கு உண்டானவை என்பதை அங்கே சொல்கிறார். நான் திரும்ப வருகிற பொழுது அந்த இடத்தை உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்தி அமரப்பண்ணுவேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த வருகின்ற மெசையா இன்றைக்கு மீண்டும் நமக்கு அறைகூவலாக இந்த மாதத்திலேயும் இந்த திருச்சபையின் வழியாக புதிய வாழ்வை மாத்திரமல்ல அவர் நம்மை நேசிக்கின்ற அன்பையும் விளங்க பண்ணுவதற்கு மீண்டும் நம்மை அறைகூவி அழைக்கிறார். அவரை பற்றி கொள்வதற்கு நாம் இங்கே அழைக்கப்படுகிறோம். வாட் எ பவர்ஃபுல் மெசேஜ் தி சாமிஸ்ட் பிரசன்ட் த்ரூ திஸ் சாம். இந்த அத்தியாயத்தின் வழியாக எவ்வளவு வலிமையான வார்த்தையை சங்கீதக்காரன் இங்கே பதிவு செய்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். தன்னை சார்ந்த மக்களுக்கு இந்த வார்த்தைகளின் வழியாக கற்றுத்தர விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கம் அப் வித் நியூனஸ், புதிய உடைமைகளோடு கூட புதிய வாழ்வோடு கூட ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வி நீட் டு ரினியூ அவர் தாட்ஸ் அண்ட் வேஸ், நம்முடைய வழிகளையும் எண்ணங்களையும் மீண்டும் மாற்றியமைப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அவ்விதமான வாழ்வோடு கூட இந்த திருச்சபை வாழ்விலே அதற்காகத்தான் அவர் நேசிக்கிறார். இந்த மனவாட்டியாகிய திருச்சபையை மீண்டும் அவர் நேசித்து நம்மை வழிபடுவதற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் நேசித்ததின் விளைவுதான். ஆகவே அந்த நேசித்ததலை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை நேசிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மாத்திரமல்ல, நாமும் அவரை நேசிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் 15 திருவார்த்தை வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் விட்டுவிட்டு, அனைத்தையும் விட்டுவிட்டு 11 திருவார்த்தையில் சொல்லப்படுகிறது, உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரே. 10 திருவார்த்தையிலே உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யூ லீவ் ஆல் தட் யுவர் ரிலேஷன்ஸ், அனைத்தையும் நீ மறந்துவிட்டு ஆண்டவரை பற்றிக்கொள். இந்த காலங்கள் ஆண்டவரோடு கூட உறவாடக்கூடிய காலங்கள். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு புதிய மாதம் மாத்திரமல்ல, புதிய வாழ்விற்குரிய மாதமாக காணப்படுகிறது. எத்துணை வாழ்வை இழந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில், எத்துணை மக்கள் தங்களுடைய வாழ்வை இந்த கொரோனா தொற்றினால் இழந்து பரிதவித்து கொண்டிருக்கிற சூழல், எத்துணை பரிதாபம். இவைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு தந்தார் அல்லவா. ஆண்டவரை நேசிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நேசிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 13 திருவார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கம் இழைத்த உடையணிந்து தோன்றிடுவாள் என்று சொல்லி, த கிங்ஸ் டாட்டர் இஸ் ஆல் க்ளோரியஸ் வித் இன் ஹர் க்ளோத்திங் இஸ் இன்டர்வோவன் வித் கோல்ட் என்று சொல்லி, பொன்னால், பொன் சரிகையால் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது, பொன் சரிகையால் நெய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாழ்வை மாற்றி அமைக்கிறார், சீர்மிகப்படுத்துவதற்கு விரும்புகிறார். திருச்சபையை சீர்மிகப்படுத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வாழ்க்கைக்கு நாம் அர்ப்பணிப்போம். என்னுடைய நலன்களையும், என்னுடைய சுய நலன்களையும், என்னுடைய சுய துட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கல்ல, மாறாக ஆண்டவர் அருளுகிற வாழ்வையும் ஆண்டவர் அருளுகிற திட்டங்களையும் இந்த திருச்சபையின் வழியாக நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்கான வாழ்வாக இந்த பகுதியிலே அழைக்கின்றதை நாம் அங்கே பார்க்கலாம். 3 குறிப்பு, The church need to worship Christ. திருச்சபை ஆண்டவரை மாத்திரமே வழிபட வேண்டும். திருச்சபை ஆண்டவரை மாத்திரமே வழிபடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, கடைசி திருவார்த்தையில் நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது, He urges to devoted for the submission. அவரை பணிந்து கொள்வதற்கான அழைப்பாக அங்கே காணப்படுகிறது. 11 திருவார்த்தையின் பிந்திய பகுதியில் பார்க்கிறோம், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. He calls for a devoted submission. தெய்வீக சிந்தையோடு கூட அவரை பற்றி கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை பணிந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். The church need to worship the living Christ. உண்மையுள்ள ஆண்டவரை வழிபடுவதற்காக ஆண்டவர் மீண்டும் நம்மை அறைகூவி அழைக்கின்றார். தி வர்ஷிப்புல் சப்மிஷன், தி வர்ஷிப்புல் சப்மிஷன். நம்முடைய பணிதல் ஆண்டவரை முழு மனதோடு கூட பணிந்து கொள்ளக்கூடியதாக காணப்பட வேண்டும். நம்முடைய வழிபாட்டில் நாம் பயன்படுத்துகிறோம், ஆண்டவராகிய கடவுளை முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என்று சொல்லி, முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும், தி ஹோல் ஹார்ட்டட்னஸ், தேர் இஸ் நோ ஆஃப் ஹார்ட்டட்னஸ், இதிலே அரை மனது என்பதே இல்லை. முழு சிந்தையோடு முழு மனதோடு கூட ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு தேடுகிறார். தி வர்ஷிப்புல் சப்மிஷன், பணிந்து கொள்ளக்கூடிய இந்த அனுபவம்
முழு சிந்தையோடு கூட காணப்படக்கூடியதாக இது காணப்பட வேண்டும். இறுதியாக நாம் பார்க்கிறோம் 15 முதல் 17 திருவார்த்தையில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் அருளும் அங்கே தரப்படுகிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர் ஆண்டவருடைய திருப்பிடத்திலே. அப்பேற்பட்ட நிறைவை ஆண்டவர் தருகிறார் இந்த புதிய மாதத்திலேயும். அப்பேற்பட்ட அருளையும் ஆற்றலையும் ஆண்டவர் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம் முழந்தாள் படியிட்டு அவருடைய பச்சுறுதியிலே நாம் பற்றிக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவரே, அனைத்தும் மகிழும், அனைத்தும் கழிகூறும் என்கிற வார்த்தையானது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆகிடுவார் என்று சொல்லி 16 திருவார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. 17 திருவார்த்தையிலே பார்க்கிறோம், ஆகையால் எல்லா இனத்தாரும் உமை வாழ்த்திடுவார் என்று சொல்லி. தெர் இஸ் எ நியூ குயின், புதிய அரசி அங்கே ஏற்படுத்தப்படுகிறதின் விளைவாக ஏற்படுகிற மகிழ்ச்சியை இந்த 45 அத்தியாயம் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. மணவாளனாகிய ஆண்டவர் மணவாட்டியாகிய இந்த திருச்சபையை இணைத்து கொள்கிற பொழுது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம், எத்துணை ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எவ்ரி பிரைட் வாண்ட்ஸ் டு லிவ் எ மாரல் ரெஸ்பான்சிபிள் அண்ட் எட் இம்பார்ட்டன்ட் லைஃப். ஒவ்வொரு மணவாட்டியாகி இந்த திருச்சபையும் நீதியோடும் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் அவரை அறிகிற பற்றுறுதியோடு கூட வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட வாழ்வை இந்த மாதத்தில் நாம் வாழ்ந்து காட்டி இறைவன் நமக்கு அருளுகிற இந்த வாழ்வின் வழியாக அவரை உறுதியோடு கூட நாம் பற்றிக்கொள்வோம். உண்மையாகவே ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய அருட்துணை உங்களோடும் உங்கள் வாழ்வோடு கூட நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. ஆகவே இந்த புதிய வாழ்வை தருகிற ஆண்டவர் திருச்சபையின் வழியாக அவர் இந்த திருச்சபையை நேசிப்பதின் மூலமாக, அது மாத்திரமல்ல இந்த முழு திருச்சபையும் அவரை வழிபடுவதற்கு அவரை பணிந்து கொள்வதற்கு அழைப்பாக இன்றைக்கு அழைக்கிறார். அப்பேற்பட்ட அழைப்பிலே நம்மை நாம் ஒருமுகப்படுத்துவோம், அவர் திருமுகம் தேடுவோம். ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். கடவுளுடைய அன்பின் வழிநடத்துதல் அவருடைய ஆசி உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவரை பற்றி அறிகிற விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவது நம்முடைய தலையாய கடமையாயிருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் திருப்பத்தி பிறந்தார். பொந்து விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 மருத்துவர்த்து எழுந்தெழினார். பரமடத்துக்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தின் உயிரிழோரையும் அறிந்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுவருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நாம் கீர்த்தனையிலே 219 பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடலுக்கு பிற்பாடு நாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் துவக்க நாளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
தேவரீர் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கும் மேற்பட்ட இந்த தொற்று நிறைந்த காலங்களிலே பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் ஒருவரை ஒருவர் காண முடியாத சூழ்நிலைகள் தோல்விகள் பயங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அருமையானவர்களை நாங்கள் இழந்த சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் திருமுன் கொண்டு வருகிறோம் சுவாமி இப்பேற்பட்ட சூழல்களிலே நாங்கள் வாசித்த இந்த சங்கீதங்களின் புத்தகம் 45 அத்தியாயத்தின் வழியாக நீர் புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கு விரும்புகிறீர் சுவாமி லார்ட் யூ வாண்டட் டு கிரியேட் சச் நியூனஸ் இன் த சர்ச் ஆண்டவரே திருச்சபையின் வழியாக புதிய வாழ்வை நீர் எதிர்பார்க்கிறீர் சுவாமி அதற்காகத்தான் லார்ட் யூ வாண்டட் டு லவ் த சர்ச் நீர் திருச்சபையை நேசிக்க விரும்புகிறீர் அது மாத்திரமல்ல இந்த முழு திருச்சபையும் உம்மை வழிபடுவதற்காக நீர் அழைக்கிறீர் சுவாமி எங்களுக்கு கொடுத்திருக்கிற திறந்த வாசலுக்காக வாய்ப்புகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் உடைய அருட்கிருபை உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும் சுவாமி தங்களுடைய கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்ட எத்தனையோ இழப்புகள் போராட்டங்கள் பலவீனங்கள் இவைகளுக்கு மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளை புதுப்பித்து ஆண்டவரே நீர் சீர்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இழந்தவைகளை நீர் மீட்டுத்தாரும் சுவாமி உடைய அருட்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்காய் செபிக்கிறோம் அவர்களுக்குரிய நல்ல சுக வாழ்வை நீர் தாரும் திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்புடைய திருமண வாழ்க்கையை நீர் உருவாக்கி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பணிகளை ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஏற்புடைய பணிகளை நீர் தாரும் சுவாமி பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் உயர்த்தும் சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுக்குரிய பாதுகாப்பை நீர் கட்டளையிடும் தனிமையிலே கைவிடப்பட்டு ஆண்டவரே பலவிதமான சூழல்களிலே தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் துணையாயிரும் சுவாமி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பேறுகாலத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல சுகப்பிரசவத்தை இந்த காலங்களில் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் பிள்ளை பேற்றிற்காய் ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் எல்லாவற்றையும் புதியவனைகளாக மாற்றுகிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்பேற்பட்ட புதிய வாழ்வை நீர் தாரும் சுவாமி உம்மை நம்புகிறவர்களுக்கு வாழ்வுண்டு ஐயா அப்பேற்பட்ட வாழ்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உறுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கரம் பிடித்து அழைத்து செல்லும் நீர் வழி நடத்தும் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்கள் அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியர் திரியேக பிரசன்னம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் இம்மாதத்திலும் வருகிற நாட்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக ஆமேன் அன்பிற்குரியவர்களே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்திலே வாழ்த்துகிறேன் குறிப்பாக இந்த புதிய மாதத்திலே திருமண நாட்கள் மற்றும் பிறந்த நாட்களை காண்கிற அன்பர்களை நான் மனதார வாழ்த்தி கடவுளுடைய திருக்கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் எதிர்நோக்கி இருக்கிற புதிய ஆண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவர் அருளுகிற புதிய வாழ்வையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு அவர்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் மனதார வாழ்த்தி கடவுளுடைய திருக்கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் கடவுளுடைய தெய்வீக பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக